அகமதாபாத்தில் அகில இந்திய பிசியோதெரபிஸ்ட் சங்கத்தின் தேசிய மாநாடு துவங்கியது. பிரதமர் மோடி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பேசினார். உடற்பயிற்சி செய்ய சிலர் ஆசைப்படுவார்கள். 2-3 நாள் ஆர்வமாக செய்வர், பிறகு விட்டு விடுவர். பிசியோதெரப்பியை பொறுத்தவரை இதை தொடர்ந்து செய்தால்தான் நல்ல பலன்கள் கிடைக்கும். எனக்கும் கூட சில நேரங்களில் பிசியோதெரப்பியின் உதவி தேவைப்படுகிறது. ஆனால் நான் அதை யோகாவுடன் சேர்த்து செய்வேன். சில உடல் பிரச்சனைக்கு பிசியோதெரப்பி செய்தாக வேண்டும். யோகா மற்றும் ஆசனங்கள் மூலமும் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். என் அனுபவத்தை வைத்து நான் ஒரு யோசனை சொல்வேன். பிசியோதெரப்பியுடன் யோகாவையும் சேர்த்து செய்தால் பல உடல் பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். இப்படி செய்வதன் மூலம் பிசியோதெரபிஸ்டுகளுக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என மோடி கூறினார். फिजियोथेरेपिस्ट हर परिस्थिति, हर उम्र के लोगों के सहयोगी बनकर उनकी तकलीफ दूर करते हैं. आप मुश्किल के समय में सिंबल ऑफ होप बनते हैं. आप सिंबल ऑफ रेजिलियंस बनते हैं. आप सिंबल ऑफ रिकवरी होते हैं. अक्सर मुझे भी आपके प्रोफेशन से, आपके प्रोफेशनलिज्म से बहुत प्रेरणा मिलती है. अपनी फील्ड में आपने ये जरूर सीखा होगा कि चुनौतियों से ज्यादा मजबूत आपके भीतर की ताकत होती है.